ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2021 வெளிவந்த புஷ்பா தி ரைஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஒரு சில பேர் இந்த படத்தோட ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஜப்பான்லேருந்து ஆரம்பிப்போம். ஜப்பானில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கிட்டார் கிஃப்ட் பண்ணப்படுது. அந்த கிட்டாரோடைய விலை 20 லட்சரூபா. இது கிட்டார் விலை 20 லட்சரூபாயா அப்படின்னு பார்த்தா ஆமாம், அந்த கிட்டாரை செஞ்ச கட்டையோட விலை மதிப்பு 20 லட்சரூபா. இந்த கட்டை ஜப்பானில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஜப்பானுக்கு சைனாவிலேருந்து கண்டெய்னர் மூலமாக கடத்தப்படுது. அப்போ சைனாக்கு எங்கிருந்து இந்த கட்டை கிடைக்குது? அப்போ சைனாவில் தான் இந்த மரக்கட்டையெல்லாம் விளையுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சைனாக்கு கப்பல் வழியாக இந்தியாவிலேருந்து கடத்தப்படுது. இந்தியாவில் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் இந்த மரக்கட்டைகள்லாம் இருக்கு. இந்த கட்டைகளை இந்தியாவிலிருந்து கடத்துறதுக்கு தடை, இது ஒரு இல்லீகல் வேலை தான். இதை எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி தான் சில பேர் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு ட்ரக்கில் இந்த கட்டைகளை கடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. அந்த ஒரு ட்ரக்கை வழிமறைக்கிறாங்க. அந்த ட்ரக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராரு. நம்ம ஹீரோவோட பேர் புஷ்பா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி 10,000 ரூபா தர விட்டுருங்க அப்படின்ட்டு. 10,000 ரூபாயா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா வந்து நம்ம ஹீரோ அடிக்க, நம்ம ஹீரோவும் திருப்பி அடிக்க அப்படியே விலை அதிகமாகிட்டே இருக்கு. கடைசியில் 1 லட்சரூபாவில் வந்து நிற்கிது. பட் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு கை வளங்கெல்லாம் போட்டு விட்டு ஜீப்பில் வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிற வழியிலேயே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, 1 லட்சரூபா தரேன் அப்படின்றது பொதுவாக 1 லட்சம் தரேன்னு சொல்ல கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் 1 லட்சரூபா தரேன் அப்படிங்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் ஆடி போயிடுறாங்க. உடனே ஜீப்பை நிப்பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட கேஷை வாங்கிட்டு நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ மேல் இடத்துல யார் யாரெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அமுக்கிடுவார். இப்படி தான் இல்லீகலாக அது இந்தியா பார்டர் தாண்டி வெளியே போய்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண கிடையாது. ஒரு மரக்கடையில் சாதாரண ஒரு கூலி வேலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு கால் மேலே காலை போட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மரக்கடை ஓனர் உள்ளே வரும்போதே, யார் ராய்வன், ஒரு கூலிக்காரன் என் முன்னாடி கால் மேலே காலை போட்டிருக்கான் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. அதை பார்த்து அங்கே வேலை பார்க்குறவர், என்னோட ஓனர் முன்னாடி இப்படி கால் மேலே காலை போட்டிருக்கிற, மரியாதை தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்ல, மரியாதை கொடுத்தாதான் எனக்கு வேலை தருவீங்க அப்படின்னா நான் ஓனரையே மாற்றிட்டு போகிறேன், என்னோட கூலியை கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. உடனே அவரும் ஒரு 200 ரூபாய் நீட்டாக 100 ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு, இது நான் வேலை செஞ்சதுக்கு, இந்த 100 ரூபாயை ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து மார்க்கெட்டில் மரியாதை வாங்கிக்க சொல்லு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கூடையே ஒரு நபர் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஓடி வந்துடுறாரு. அவருடைய பேர் மொக்கான்னு வச்சுப்போம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வெளியில் ஒரே சத்தம். கடன் கொடுத்தவர் கொடுத்த கடனை திருப்பி கொடு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அது வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அம்மாவும் இவன் மரக்கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்துருவான் அப்படின்னு சமாளிக்கும் போது அந்த கடங்காரர் சொல்லிடுறாரு, அவன் எங்கே வேலைக்கு போகிறான், வேலையை விட்டு 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் எதுவுமே கண்டுக்காமல் இருக்காரு. அப்புறம் காசை அரேஞ்ச் பண்ணி அந்த கடங்காரங்கிட்ட வட்டி முதலுமா கொடுத்துட்டு, உன் கணக்கு முடிஞ்சுது, ஆனால் இன்னும் ஏன் கணக்கு முடியலல்ல, நேற்று எத்தனை பேர் இங்கே இருந்தாங்க, எத்தனை பேருக்கு முன்னாடி என்னையும் எங்கள் அம்மாவே அசிங்கப்படுத்தினேன், இப்போ இங்கே வா, எல்லோருக்குமே தெரியற மாதிரி நான் கொடுத்தாச்சுன்னு சொல்லணும், வீடு வீடாக பிடிச்சி இழுத்துட்டு போய் அடிக்கிறாரு. இந்த மாதிரி புஷ்பா கடன் கொடுத்துட்டான் கடன் கொடுத்துட்டான்னு சொல்ல சொல்லி, அப்புறம் இந்த ஊரோட என்ட்ரன்ஸில் போய் உட்காந்தா 2 வண்டி வரும். கூலிக்கு ஆள் எடுப்பாங்க, போனால் ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும். அந்த வகையில் 2 வண்டி வருது, ஒன்று லீகலான ஒர்க்குக்கு இன்னொன்று இல்லீகலான ஒர்க்குக்கு. நம்ம ஹீரோ இல்லீகலான ஒர்க்கை சூஸ் பண்ணுறாரு, ஏன்னா அதில் தான் சம்பளம் அதிகமாக வரும்ட்டு. இதை பார்த்த மொக்கை இருந்துட்டு நான் அவங்கூடயே போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூடயே ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆந்திர பிரதேசத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் அந்த வேன் போகுது. அங்கிருந்து நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. நம்ம ஹீரோ கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வராங்க. அந்த காடெல்லாம் நம்ம ஹீரோக்கு அத்துப்படி தான். அண்ட் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. சந்தன மரங்களை தான் வெட்டுறாங்க. அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே சிக்னல் கொடுக்குறதுக்குன்னு ஒரு சில பேர் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த விஷயத்தை பார்த்து அந்த நபரும் விசில் அடிக்கிறாரு. அப்புறம் உள்ளே எப்படியோ தகவல் கிடைக்குது, அப்படியே போட்டுட்டு எல்லோருமே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ, எல்லாரும் நில்லுங்கடா, நம்ம வாட்டுக்கு வெட்டிட்டு அப்படியே போயிட்டோம்னா இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கா, அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் வரும்போது எல்லாரும் நார்மலாக இருக்காங்க. ஒரு சந்தன மரம் கூட கிடையாது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு கோவிந்தப்பா அப்படின்ற ஒரு எஸ்ஐ வராரு. வந்து பார்க்கும்போது இவங்கலாம் நார்மலாக உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களாம் யாரா அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஆடு மேய்க்கிறக்காக வந்திருக்கோம்னு பொய் சொல்கிறாங்க. இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றது கோவிந்தப்பாக்கு தெரியுது. அப்போ மிரட்டும் போது நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, உங்கள் கனில் வெறும் 6 புல்லட்டு தான் இருக்குது, ஆனால் எங்கள் கிட்டே 40 கோடாரி இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட, அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சார், எப்படியும் வெளியே வருவானுங்களே அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவும் கூட இருக்கிறவங்க எல்லோருமே சந்தன மரத்தையெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லாரியில் தான் லோடு பண்ணுறாங்க. அப்புறம் சாயந்தரம் எல்லோருக்குமே கூலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மொக்கன்றவர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ பெரிய லெவலில் வருவே அது எனக்கு தெரியும், நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா நானும் ஈஸியாக பணம் எல்லாம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ பண தேவை அப்படின்னு கேட்டேன், எனக்கு 10 லட்சம் அப்படின்னு மொக்கை சொல்கிறாரு. உனக்காகவே நான் பெரிய ஆளாகணும் போலயே, சரி சம்பாதிச்சிடலாம் விடு, ஃபஸ்ட்டு போய் என்னோட கூலியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த மொக்கையும் போய் கூலி வாங்குறாரு. ஏன்டா அவனே ஒரு கூலிக்காரன், நீ அவனுக்கு ஒரு கூலியாக இருக்கிறியா அப்படிங்கும்போது அவன் பெரிய லெவலில் வருவான் அப்படின்னு மொக்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே போன போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் இவங்க சந்தன மரத்தை வெட்டும்போது ஒரு போலீஸ் ஃபோர்ஸோடய வந்து இப்போ என்கிட்ட நிறையா புல்லட் இருக்குன்னு அட்டாக்
பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ கல்லால் அடிக்க அங்கே இருக்கிற எல்லோருமே கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போச்சு எல்லாமே மாட்டிக்கிச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சந்தனக்கட்டையெல்லாம் லோடு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லாரி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிடறாரு. போலீஸ் ஆஃபீஸர் ஜீப்லேயே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா லாரியை காணும், நம்ம ஹீரோ மட்டும் நார்மலாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எங்கடா அந்த லாரி அப்படின்னு கேட்டால் எதுனாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு கூலாக ஜீப்பில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் ஸ்டேஷனில் வச்சு அந்த லாரி எங்கே, அந்த சந்தனக்கட்டை யார் கடத்த சொன்னா அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட வாயிலிருந்து எந்த உண்மையுமே வரல. அங்கே வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவன் வாயிலிருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோட பேர் ஊரெல்லாம் வாங்கிட்டு உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ கிட்டிருந்து எந்த பதிலுமே வரல. இதுதான் நம்ம ஹீரோட வீக் பாயிண்டே. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சிரிக்கிறாரு. பேசிக்காக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வெங்கடேஷ் அப்படின்றவங்களுடைய பையன் தான் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா வந்து வெங்கடேஷ் அப்படின்றவங்களுடைய அஃபேர்லேருந்து தான் நம்ம ஹீரோ பிறந்திருப்பாரு. ஸோ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வெங்கடேஷ்க்கு ஆல்ரெடி கல்யாணமாய் கல்யாண வயசுலேயே ஒரு பையன் இருப்பான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கலான்னு போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டால் புஷ்பா வெங்கடேஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். அந்த இடத்துக்கு முதலாரத்துக்கு பிறந்த அந்த பையன் வந்து என்னோட அப்பன் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்றதுக்காக இந்த பையனுடைய அப்பாலாம் ஏன் அப்பா ஏற முடியாது, எங்கேயுமே என்னோட அப்பாவை பேர் நீ பயன்படுத்தவே கூடாது, உன்னோட பேர் வெறும் புஷ்பா தான் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு போயிடுவான். ஸோ அறியாத வயசில் நம்ம ஹீரோ அழுதுட்டே வெறும் புஷ்பா அப்படின்ற நேமையே வச்சுப்பார். இந்த சுச்சுவேஷனில் ஜெயிலிருந்து அதாவது ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிட்டு சாப்பிட்றதுக்காக வருவாங்க கை விலங்கோட. அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க. இவனுக்கு ரெண்டு பேர் யார் அப்படின்னா கொண்டா ரெட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளோடைய தம்பிங்க, ஜாலி ரெட்டி சக்கா ரெட்டி அப்படின்ட்டு. இந்த ஜாலி ரெட்டின்றவன் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கு, சக்கா ரெட்டின்றவன் பிஸ்னஸில் கிங்கு. இவனுக்கு ரெண்டு பேருமே கொண்டா ரெட்டியோட பேச்சுக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் அவ்வளோ அடி அடிச்சும் நம்ம ஹீரோ இவங்களுடைய சரக்கு தான் போட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாரு. அதுக்காகவும் அந்த சரக்கு எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வருவாங்க. நம்ம ஹீரோ என்ன பெயில் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பெயிலையும் எடுத்து கொடுத்து அந்த சரக்கு எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா லாரியை ஓட்டிகிட்டு வந்து அந்த லாரியை அப்படியே கிணத்துக்குள்ளே கவுத்தி வச்சிருப்பாரு. தண்ணியால் மூழ்கி அந்த லாரி உள்ளே இருக்கும். கிரேனை வச்சு எடுப்பாங்க. இந்த கூலிக்காரங்களுக்கு இதோட அருமையெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசு வேணும்னு கேட்டிருப்பாரு. இந்த சரக்கை காட்டுறதுக்கு 500,000 ரூபா பணத்தை கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு காரில் போய் உட்காந்தா இந்த மாதிரி கூலிக்காரங்களாம் எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கௌரவ குறைச்சலாயிருது. உடனே மொக்கக்கிட்ட அந்த 500,000 ரூபாய்க்கு போய் கார் வாங்கிட்டு வா, கார் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த மொக்கையும் போய் ஒரு காரை வாங்கிட்டு வராரு. ஒரு நல்ல கலராக பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஒரு ரெட் கலரில் வாங்கிட்டு வந்து ஏரியாவுக்குள்ளே ரவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா யாரா நீங்களா எதுக்கடா மோத வந்தீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த காரில் நம்ம ஹீரோட அம்மா உட்கார வச்சு அந்த முதலாளத்தோட பையன் இருக்கான் இல்லையா அவங்க வீட்டு முன்னாடி போய் வேணும்னே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்களும் உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இவனுக்கே இது இவ்வளோ காசு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோட அண்ணன் எப்படியும் தப்பான வழியில் தான் சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த கொண்டா ரெட்டி வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோவும் மொக்கையும் போய் கலந்துக்கிறாங்க, கார்லேயே போகிறாங்க. இதை இந்த ஜாலி ரெட்டி பார்த்து கடுப்பாகிறாரு, நம்ம ரேஞ்சுக்கு வளரணும்னு ஆசைப்படுறான் போல அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மீட்டிங்கில் எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கொண்டா ரெட்டி வராரு. அதாவது இந்த மாதிரி நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த பேசும்போது நம்ம ஹீரோ முன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஜாலி ரெட்டி சொல்கிறாரு, அதான் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி நம்மகிட்ட 500,000 ரூபா வாங்கினானே, அதாவது நம்ம பொருளை கொடுக்கறதுக்கு நம்மகிட்டே 500,000 ரூபா வாங்கினானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லோரும் முன்னாடி என்னால் சொல்ல முடியாது, தனியாக சொல்கிறேன் அப்படின்னு கொண்டா ரெட்டி கிட்ட சீக்கிரட்டாக ஒரு பிளானை சொல்கிறாரு. அது என்ன பிளான் அப்படின்னா ஒரு பால் வண்டியை எடுத்து அந்த பால் வண்டியை ரெண்டாக கட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரக்கட்டை, மேலே பால், இப்படி போகும்போது செக் போஸ்ட்டில் எங்கேயுமே மாட்டாது, அவங்க செக் பண்ணும்போது உள்ள பால் இருக்கிற மாதிரி தான் தெரியும், இதுதான் பிளானு, இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்ல இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்போருந்து கொண்டா ரெட்டி நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது, எந்த ஒரு செக் போஸ்ட்லையுமே மாட்டுறது கிடையாது, கொஞ்சம் காசும் கிடைக்க ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோ அடுத்த லெவலுக்கும் போகிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ முத முறையாக ஹீரோயினை பார்க்குறாரு, பார்த்தோன்னே பிடிச்சி போயிருது. நம்ம ஹீரோயினுடைய பேர் ஸ்ரீவள்ளி. ஸ்ரீவள்ளி வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குறவருடைய பொண்ணு தான். அப்புறம் நம்ம ஹீரோ வேணும்னு சைட் அடிக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மொக்கக்கிட்ட அவள் என்னை பார்த்தாளா அப்படின்னு கேட்க அவள் சுத்தமாக பார்க்கறது இல்லைன்னு சிரிக்கிறாரு. என்னடா அவள் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறேன், உன் பாஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறேன், கரெக்டாக வா நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னா ஹீரோயினோட அப்பாவும் கூட ஒரு நபரும் வந்து அந்த பால் வண்டியில் ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த கோவிந்தப்பா அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிடறாரு இந்த வண்டியில் சரக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நான் அவங்கள போட்டு தர போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேலை பார்க்கணும். மங்களா சீனோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி, அவனுடைய 10 டன் சரக்கு இந்த கொண்டாரெட்டியோட குடோனுக்கு வரப்போகுது சேஃப்டிக்காக. அப்போது இந்த கொண்டாரெட்டி குடோனுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் தகவலை கொடுத்துட்டீங்கன்னா நான் கையும் கழுவுமா அந்த சரக்கை பிடிச்சிருவேன், பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரிவார்டாக உங்களுக்கு 50,000 ரூபா பணம் கொடுப்பேன், நீங்களும் செட்டில் ஆயிடலாம், இதுதான் டீலு, இதுக்கு ஓகேனா நீங்கள் வேலை பாருங்கள் இல்லாட்டி நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் கூட வந்தவரும் சரின்னு சொல்லிடுறாங்க.
இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் படத்துக்காக போயிருக்காங்க. அங்க டிக்கெட்டுக்கு காசு பத்தல. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மொக்க, உங்களுக்கு காசு தானே வரும், அந்த காசை நான் தரேன், ஆனா அதுக்கு பதிலா உங்களுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீவல்லிய என்னுடைய நண்பன் புஷ்பாவை பார்த்து ஒரு லுக்குடணும், ஒரு ஸ்மைல் பண்ணணும், இதுக்கு ஓகேனா காசு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போதைக்கு அவங்க படம் பார்க்கணும் சரின்னு காசை வாங்கிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படி இப்படின்னு பேசி நம்ம ஹீரோ கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. எப்படியும் ஸ்ரீவல்லி வருவா சிரிப்பா அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வருவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நீ ஸ்ரீவல்லிய பாரு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னா, இல்ல அவ செட் ஆக மாட்டா, அவதான் என பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோயினும் பார்த்து ஹீரோவை பார்த்து சிரிக்க ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்லடா நல்லாவே சிரிக்கிறா, அதனால நான் அவகிட்ட போயிட்டு பேச போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்படி பேசும்போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை துரத்தி பிடிச்சி, என்னடா என்னோட இமேஜ் ஆகுறது, அவளுக்கு என் மேல அப்புறம் ஃபீலிங்கே வராம போயிடும், 1000 ரூபாய் கொடுத்து சிரிக்க வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா முத்தம் தருவாளான்னு கேட்கறியா அப்படிங்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், இப்பதான டீசென்ட் அது இதுன்னெலாம் பேசிட்டு இருந்தான் அப்படின்ட்டு, சரி அதையும் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிடுறாரு. இப்போ மங்களம் சீனோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடியோட 10 டன் சரக்கை நம்ம கொண்டாரெட்டியோட குடோன்ல வைக்க போறாங்க. இந்த மங்களம் சீனு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொண்டாரெட்டி வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சரக்கெல்லாம் கொண்டு போயிட்டு மங்களம் சீனு கிட்ட தான் சேல் பண்ணுவாரு. இவருகிட்ட இருந்து தான் சென்னைக்கு போகும். இவரு மூலமா தான் ரெவன்யூ கொண்டாரெட்டிக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த குடோன்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க சேஃப்டியா அப்படின்னு கேட்டா, இப்போ புஷ்பா அப்படின்ற ஒருத்தன் என்கிட்ட கிடைச்சிருக்கான், அவன் நல்லா சேஃப்டியா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது, புது பையன் வேற சொல்ற அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாரு. நம்ம ஹீரோ பார்த்துனே, நீ இவனை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம், இவனே பார்த்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த மங்களம் சீனு போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு 5000 ரூபாய் கொடுத்து முத்த வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு வராரு. அந்த ஒரு ஆமணிக்குள் உட்கார வச்சு நம்ம ஹீரோயினை ஹீரோக்கு முத்தம் கொடுக்க சொன்னா, நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் முத்தம் கொடுக்கறதே வந்து என்னோட புருஷனுக்கு மட்டும்தான் தரணும்னு நினைச்சேன், நீ என்னடா இப்படி பண்றியே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. வெளியிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறாங்க. இவன் எதுவுமே பண்ணல, எனக்கு 5000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த குடோனுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. இன்னும் இந்த மங்களா சீனுவோட சரக்கெல்லாம் வெளியே போயிருக்கணும், ஆனா அந்த இடத்துலயே தான் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த ஜாலி ரெட்டி வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல ஜாலி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாரு. உடனே அந்த பொண்ணை அங்கிருந்து அமுச்சு வச்சோடனே இந்த ஜாலி ரெட்டிக்கு கோவம் வந்துருது. உடனே ஜாலி ரெட்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடத்துக்கிட்டு இருக்கு. அப்ப கொண்டாரெட்டிக்கிட்டு இருந்து ஒரு போன் வருது, போலீஸ் ஆபீசருக்கு நம்ம குடோன்ல தான் இந்த சரக்கு இருக்குன்றது தெரிய வந்துருச்சு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு கட்டை கூட நான் போலீஸ் ஆபீசர்கிட்ட மாட்ட விட மாட்டேன், அப்படி ஒரு கட்டை மாட்டிருச்சுன்னா இந்த புஷ்பா கட்டையில போயிருவான்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலி ரெட்டியை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லா கட்டைகளுமே இந்த குடோனுக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் மொக்க கிட்ட ஒரு பேக்ல பணத்தை கொடுத்து, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ட்ரக் மேலெல்லாம் ஏறி எல்லா கயிறையுமே கட் பண்ணி விடுறாரு. எல்லா கட்டைகளுமே ஆத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த ஜாலி ரெட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் போலீஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவருடைய உயிரை பணைய வச்சு அங்க இருக்கிற எல்லா கட்டைகளும் ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் ஆபீசர் எல்லோருமே வராங்க. அப்படி போலீஸ் ஆபீசர் வரும்போது அந்த இடத்துல ஒரு சந்தன கட்டை கூட இல்ல, எல்லாமே ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, பைக்ல அந்த பேக்ல பணத்தோட அங்க இருக்கிற ஒரு டேமோட என்ட்ரன்ஸ் கிட்ட போறாரு. அந்த டேம்ல பாத்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுத்து உடனே கேட்டை போடுன்னு சொல்ல அங்க கேட்டை போட்டுறாங்க. தண்ணியும் ஸ்டாப் ஆயிருது. மிதந்து வந்த எல்லா கட்டைகளுமே அந்த டேம்லயே நின்றுது. அந்த இடத்துக்கு மிகப்பெரிய போலீஸ் போர்ஸோட வந்த கோவிந்தப்பாக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அப்பவே வந்து சொல்லிடுறாரு, நான் தோத்துட்டேன், ஆனா இந்த ஒரு விஷயம் உன்னை கொன்றும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவிந்தப்பா கிளம்புறாரு. ஏன்டா இப்படி தோத்தவெல்லாம் தத்துவம் சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, பார்ட்டி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்களா சீனு வச்சு அந்த ஒரு பார்ட்டியில போய் கலந்துக்கிறாரு. அங்கதான் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த குடும்ப பாடலும் வரும். அதுல கூத்தாட்டம் எல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ பிஸ்தடிக்கலாம்னு போனா, அப்பதான் வந்து நம்ம ஹீரோட காதுல ஒரு விஷயம் விழுகும். அதாவது இந்த மங்களா சீனு வந்து இந்த சரக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் சேல் பண்ணிட்டு அண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொண்டாரெட்டிக்கு இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ கொண்டாரெட்டி கிட்ட போயிட்டு இவ்வளவு நாள் மங்களா சீனு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான், நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொன்னா, மங்களா சீனு கிட்ட வந்து இந்த கொண்டாரெட்டி பேசுறதுக்கு யோசிக்கிறாரு. சரி நம்ம சார்பா நீயே போய் பேசிடு, டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டானா உனக்கு ஒரு பங்கு தரேன், அப்படி டீலுக்கு ஓகே சொல்லானா நீ என்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலானே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மொக்க என்ன பண்றாருன்னா, ஹீரோயினோட அப்பாட்ட போயிட்டு, பாத்தியா கொண்டாரெட்டி பக்கத்திலே உட்காந்து நம்ம ஹீரோ சாப்பிட்றாரு, ஸோ உன் பொண்ணை கொடுத்துறேன், நல்ல சம்பந்தம் தானே அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன சாதி என்னன்னா தெரியாது அப்படிங்கும் போது, நம்ம ஹீரோ வெங்கடேஷ் அப்படின்றவங்களுடைய பையன் தான் அப்படின்னு சொல்ல, வெங்கடேஷா அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு உடனடியாக அந்த சம்பந்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஸோ அப்போ வீட்டில் பொண்ணு பார்க்கலான்னு நம்ம ஹீரோ போயிருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அண்ணன் வந்துட்டு, இவன் வெங்கடேஷ் அப்படின்னு என்னோட அப்பா பேர் எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்க யார் என்னன்னா விசாரிச்சு உங்க பொண்ணை தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மாவை பத்தி அசிங்கமா பேசுறான். நம்ம ஹீரோ பொறுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப ஓவரா போக நம்ம ஹீரோ நம்ம ஹீரோட அண்ணன் அடிக்கலாம்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மா கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டுருது. என்னமா இப்படி பண்ணிட்டு
நிஜமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ துடி துடிச்சு போய் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. அப்படி தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சின்ன வயசுல ஒரு 5-6 வயசு இருக்கும், என்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எனக்கும் என்னோட அப்பாக்கும் தொடர்பா இருந்தது என்னுடைய ஒரு செயின் தான். அதுல என்னோட போட்டோவும் என்னோட அப்பா போட்டோவும் இருந்தது. அதையும் என்னுடைய அண்ணன் புடுங்கிட்டு போயிட்டான், என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டான். ஆனா இதுக்கு மேல இந்த புஷ்பா கிட்ட இருந்து எதையுமே புடுங்க விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல மங்களா சீனுவை காட்டுறாங்க. மங்களா சீனு கிட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரேட் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவனை சாவடியா அடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மங்களா சீனுவோட மச்சான். இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு நபருக்காக ரெக்கமெண்டேஷன் கால் வருது, அவனை உயிரோட விட்டு ஒரு தாடி தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கலாம்ல, இப்பதான் சாவடிச்சேன் அப்படின்னு வேணுனே போனை கட் பண்ணிட்டு உன்னை சாவடிச்சிட்டேன்னு நான் சொல்லிட்டேனே, அப்போ உயிரோட விட்டா போயிராயிரும்ல, அதனால உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்னு அவங்க மச்சான் கையால அந்த ஒரு நபரை சாவடிச்சிடுறாரு இந்த மங்களா சீனு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அந்த நபர் என்ன கேட்டானோ அதைத்தான் நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. எனக்கு 50 லட்சம் ரூபாய் டன்னுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லோருமே ஆடி போயிடுறாங்க. நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க, இல்லாட்டி நான் டைரக்டா சென்னையில் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட டீல் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. என்னடா இங்க நடந்தது அப்படின்னு மங்களா சீனு அவங்க மச்சாவும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது மச்சான் சொல்றான், நான் ஆடி போயிட்டேன், இல்லாட்டி அவனை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போனவர் நம்ம ஹீரோ மறுபடியும் உள்ள வராரு. உங்க போன்ல இருந்து ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த மங்களா சீனுவோட போன்ல இருந்தே சென்னை முருகனுக்கு கால் பண்ணி டீல் பேசுறாரு. போனை வச்சுட்டு அங்க இருக்கிற எல்லோருமே அடிக்கிறாரு, இந்த புஷ்பா இங்கிருந்து நீங்க விட்டதுனால போனான்னு இருக்கக்கூடாது, நானா போகணும்னு தோணுச்சு போனேன், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லோருமே அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. டைரக்டா சென்னைக்கு போறாரு. ஆனா சென்னை முருகனை மீட் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவருடைய ப்ராடக்டை கொடுத்து விடுறாரு அந்த தரத்தை காட்டுறதுக்காக. அதை பார்த்த சென்னை முருகன், இந்த மாதிரி சரக்குலாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை டைரக்டா மீட் பண்ணி இந்த மாதிரி சரக்குலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரேட்டு பேசுறாரு. அந்த ரேட்டை பேசும்போதே அந்த சென்னை முருகன் சொல்லிடுறாரு, எதுனாலும் நான் மங்களா சீனு கிட்ட டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் மங்களா சீனுவை தாண்டி தான் உங்ககிட்ட டீல் பண்ண போறேன் அப்படின்ட்டு. மங்களா சீனுவெல்லாம் எதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசும்போது, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்றாரு, கொண்டாரெட்டியோட ஆள் அப்படின்ட்டு. கொண்டாரெட்டியோட ஆளா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கொண்டாரெட்டி கிட்ட டீலை பேசி இந்த டீலையும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கொண்டாரெட்டி எடுக்கக்கூடிய சரக்கை மங்களா சீனு கிட்ட சேல் பண்ணுறாங்க. மங்களா சீனு இந்த சென்னையில் இருக்கிறவர்கிட்ட சேல் பண்ணுறாரு. இப்போ மிடில் மேனாக இருக்கிறது தான் இந்த மங்களா சீனு. ஸோ மங்களா சீனு கிட்ட போகாமல் டைரெக்டாக இந்த சென்னை முருகன்கிட்ட போனால் பணம் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட கான்செப்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொண்டாரெட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு அப்படின்ற தகவல் கிடச்சிருது. கூட இருந்த ஒரு நபரை இந்த ஜாலி ரெட்டி ஷூட் பண்ணி கொண்டுறான். எதுக்குடா இந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கும் போது, இந்த பணத்தாசையெல்லாம் காட்டினா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் இதை பண்ண அப்படிங்கும் போது, உனக்கு பொண்ணு இருக்கா யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின்ட்ட புடவையெல்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து இன்றைக்கி நைட்டு ரெடியாகி வந்து, இன்றைக்கி நைட்டு நீ என் கூட இருந்த அப்படின்னா நாளைக்கு உன்னோட அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை. தன்னோட அப்பாவுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வராங்க. எங்கேனா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது, நீ தான் சீனி சிங்காரிச்சிட்டியில் போக வேண்டியது தானே அப்படிங்கும் போது, ஆக்சுவலாக எனக்கு உன் மேலே ஆசை இருந்தது, நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியில் அப்போவே உனக்கு என் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்றது தெரிஞ்சுது. அப்புறம் அந்த ஆமினி வேனுக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய முதல் முத்தம் என் புருஷனுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற வார்த்தை வாயில் வரும்னு சொல்லி தான் நான் சொன்னேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ நீ என்னை எவ்வளோ சைட் அடிச்சியோ அவ்வளோ நான் உன்னை சைட் அடித்தேன். இப்போவும் சொல்கிறேன், என்னோட முதல் முத்தமும் சரி என்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் நைட்டும் சரி உன் கூட தான் இருக்கணும், அதனால தான் ஓன்ட்ட வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, சரி என்ன மீறி வந்து எவனோர்த்த உன்னை தொற்றுவானா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறாரு. அங்கே போய் இந்த ஜாலி ரெட்டியை சர மாதிரியே அடிக்கிறாரு. அடித்து இந்த ஜாலி ரெட்டி எந்திரிக்காத அளவுக்கு அடிச்சு போட்டுறாரு. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயினோட அப்பாவும் காப்பாற்றப்பட்டுறாரு. நம்ம ஹீரோ இந்த ஜாலி ரெட்டி கிட்ட, நீ என்ன பண்ணுற, உன்னோட அண்ணன் கொண்டாரெட்டி இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு புஷ்பா தான் உன்னை அடிச்சான்னு போய் அழுவுப்போ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜாலி ரெட்டி சொல்கிறான், இது உனக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை, ஆனால் எனக்கு ரெடியாகி வந்தோடனே உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் ஆம்பளத்தனம், இவ்வளோ நாள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தே இல்லை அது ஆம்பளத்தனம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விட்டால் ஹீரோயினோட அம்மாக்கும் பிடிச்சி போய் குழம்பெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிஸ் கேட்டதுனால நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு போன கொண்டாரெட்டி, யார் உன்னை அடிச்சான்னு கேட்டால் இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், யார் அடிச்சான் நீ பாத்தியான்னு கேட்டால் நீயும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு ஜாலி ரெட்டி கிட்டையும் ஜாலி ரெட்டியோட அசிஸ்டன்ட் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் ஜாலி ரெட்டியோட அசிஸ்டண்ட்டை கத்தியால் குத்தும் போது, இந்த மாதிரி நைட் ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட நேம் அடிபடுது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே உட்காந்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கொண்டாரெட்டி வராரு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும், நீ என் கூட வா அப்படின்ட்டு. அப்போவே ஹீரோட ஃப்ரெண்டு, ஒருவேளை நம்ம உள்ளே பேசிகிட்டு இருந்தது கொண்டாரெட்டிக்கு கேட்டிருக்குமோ அப்படின்ட்டு, அதெல்லாம் கேட்டிருக்காது கேட்டால் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டாக இருக்காரு. அப்புறம் கொண்டாரெட்டி கூட சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு பணத்தை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தகவல் தெரியுது, அதாவது ரூம்குள்ளேருந்து பேசினா வெளியே நிற்கிறவங்களுக்கு கேட்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ பேசின அந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடி கேட்டுட்டாரு, நம்ம ஹீரோக்கு ஆபத்து அப்படின்ட்டு. உடனே அவர் கையில் ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறாரு. அது மூலமாக நம்ம ஹீரோக்கு டேஞ்சர்னு தெரியுது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ கையெல்லாம் கட்டி விட்டு ஒரு குழிக்குள்ளே இறக்கி, இந்த கொண்டாடி என்னுடைய தம்பியவே வந்து நீ அடிச்சிருக்க, உன்னை சும்மா விடுவனா அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணலான்னு வரும்போது, அந்த இடத்துக்கு இந்த மங்களா சீனோட மச்சானும் அவங்க ஆளுங்களும் வந்து இந்த கொண்டாடி ஆளுங்களுக்கும் மங்களா சீன் ஆளுங்களுக்கும் கன் ஷூட்டு. இந்த கன் ஷூட்டை வந்து சாதகமாக பயன்படுத்தி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. இந்த ஒரு கன் ஷூட்டில் கொண்டாடி இறந்து போயிடுறாரு. கொண்டாடியோட தம்பி இருக்கான் இல்லையா ஜக்கா ரெட்டி, அவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் இந்த மங்களா சீனுவோட மச்சான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா மங்களா சீனோ, அவங்க மச்சானுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி அவன் எங்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, இந்த மாதிரி அவனை விட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கலாம்ல, அவன் உயிரோடு இருந்திருப்பான், நீங்கள் ரொம்ப லேட்டாக கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபோனில் பேச பேசவே மங்களா சீனுவோட மச்சானை சாவடிக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு டெத்து, கொண்டாரட்டியோட டெத்துக்கு எல்லோருமே கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த மங்களா சீனுவோட மச்சாம்பாடி இருக்குது. மச்சாம்பாடியை கலெக்ட் பண்ணுறதுக்காக மங்களா சீனு வராரு. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அங்கே ஒரு எம்எல்ஏ கலந்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், உட்காந்து பேசலாம் அப்படின்னு எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ விஷயத்தையே சொல்கிறாரு, நிறையா பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாரு, இவ்வளோ பணம் வந்தது அது டைரெக்டாக டீல் பண்ணதுனால, ஆனால் இந்த மங்களா சீனு மூலமாக டீல் பண்ணோம் அப்படின்னா எல்லோருக்குமே லாஸாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த கணக்கு வழக்கை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு மங்களா சீனு சொல்கிறாரு. இப்போவே பேசலான்னு எல்லோருமே பேசுகிறாங்க. அப்புறம் ஜக்கா ரெட்டி சொல்கிறாரு, புஷ்பாவை நம்பி இந்த பிஸ்னஸில் இறங்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மங்களா சீனு இல்லாமல் சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும், ஈவன் எம்எல்ஏ உங்களுக்கே வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, எம்எல்ஏ வந்து பணத்தை எதிர்பார்த்து நம்ம ஹீரோ பக்கம் நின்றுறாரு. சரி ஓகே, இனிமேல் இந்த சந்தனக்கட்ட பிஸ்னஸை இவனே ஹேண்டில் பண்ணட்டும், இவனுக்கு கீழே நம்மலாம் வேலை பார்க்கலாம் அப்படிங்கும்போது நாட்கள் நகர ஆரம்பிக்கும். 6 மாதம் கழிச்சு மங்களா சீனுவோட மனைவி, என்னுடைய தம்பியை கொண்டவனை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம மங்களா சீனு சொல்லிடுறாரு, புஷ்பா இப்போ பெரிய லெவலில் ஆகிட்டான், அந்த எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிட்டாரு, அந்த கோவிந்தப்பான்ற போலீஸ் ஆஃபீஸரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா நீங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு பிளேடால் கழுத்து அறுத்துறாங்க. ஆனால் அப்போவும் மங்களா சீனு உயிர் பொழைச்சிக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேற லெவலில் ஆகிட்டாரு. அப்போ தான் புதுசாக அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவருடைய பேர் பன்வர் சிங். அவர் கொஞ்சம் வெடப்பு பிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர் தான். கஞ்சா வியாபாரியில் ஒரு 12 பேர்த்த பிடிச்சி 2 பேர்த்த சாவடிச்சிடறாரு. இவருக்கு கொள்ற அளவுக்குலாம் ரைட்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் அன்அஃபீஷியலாக சாவடிச்சிட்டு ரெக்கார்டில் 10 பேர்த்த தான் பிடிச்சோம், 2 பேர் ஓடிட்டானுங்கன்னு கணக்கு காமிச்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு வெடப்பானவர். இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோக்கு கல்யாணம், கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கையில் காப்பெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணணும்னு பத்திரிகை எடுத்துகிட்டு நம்ம பன்வர் சிங்கரை மீட் பண்ணுறதுக்காக வராரு. வந்த உடனே பேக்கில் பணத்தை வச்சுட்டு, இது ரெகுலராக நடக்கும், அப்புறம் என்னோடய கல்யாணம், என்னோடய கல்யாணத்தில் வந்து கலந்துக்கோ அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் வந்து இந்த பன்வர் சிங் எண்ணி பார்த்துட்டு, எல்லாமே ஓகே ஆனால் ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எண்ணெய் வச்சுட்டே இருக்காரு. எல்லோரும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பன்வர் சிங் நம்ம ஹீரோட வீக்னஸை பற்றி பேசுகிறாரு, நம்ம ஹீரோட அம்மாவை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் நம்ம ஹீரோட மனைவியை பற்றியும் பேசுகிறாரு. நம்ம ஹீரோ வந்து இப்போ கல்யாணமாகி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஹீரோட மனைவியோட ப்ரெக்னன்சிக்கு யார் காரணம் அப்படின்ற லெவலுக்கு அசிங்கமாக பேசுகிறாரு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, நிறுத்துங்க, என்றைக்குமே புஷ்பாவோட கணக்கு தப்புனதே இல்லை, நான் மரியாதை இல்லாமல் கூப்பிட்டேன், அதுதானே குறையுது, நான் மரியாதையோடு கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, இனிமேல் ரெகுலராக பணம் வரணும், அது மரியாதையோடு வரணும், கூடையே இந்த சார்ன்ற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக உங்கள் பொழப்பை நடத்த முடியும் அப்படின்னு பன்வர் சிங் சொல்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கடுப்பிலேயே கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு கல்யாணம், ஆனால் நம்ம ஹீரோ கல்யாண மேடையில் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருக்காருன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு சரக்கடிக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போவே நம்ம ஹீரோ ஒருத்தனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவை பற்றி தானே பேசுகிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பேசும்போது, இந்த போலீஸ் ஆஃபீஸர் அது அப்போ நடந்தது, அதை விட்டு இப்போ நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுடைய சரட்டை கழட்டுங்க அப்படின்னு கண்ணை வச்சு மிரட்டுறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சரட்டையும் பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் சரட்டையும் பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ நான் ரோட்டில் நடந்து போனேன்னு வையன், எல்லோருமே இப்போவும் என்னை புஷ்பான்னு தான் கூப்பிடுவாங்க, நீ ரோட்டில் நடந்து போனேன்னு வையன், நாய் கூட உன்னை மதிக்காது, நாய்க்கு கூட நீ போலீஸ்னு அடையாளம் தெரியாது அப்படின்னு இவரும் பதிலுக்கு அசிங்கமாக பேசுகிறாரு. இனிமேல் நான் இந்த ஊரில் தொழில் பண்ண தான் போகிறேன், உனக்கு மரியாதை தரப்போகிறதே கிடையாது, உனக்கு காசும் வரப்போகிறது கிடையாது, இப்படியே நடந்து போ அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ இன்னரோடையே நடந்து கல்யாண மண்டபத்துக்கு வராரு. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வேட்டியெல்லாம் மாட்டி விட்டு அந்த கல்யாண மனமேடையில் உட்கார வச்சு கல்யாணத்தையும் பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் செம்மகான்லேயே அவரும் இன்னரோடையே அவருடைய வீட்டுக்கு நடந்து போகிறாரு. அவருடைய நாய்க்கே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அடையாளம் தெரியல, கடுப்பாய் நாயை ஷூட் பண்ணிடுறாரு. அப்புறம் உள்ள இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து பத்த வச்சு எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மனமேடையில் நம்ம ஹீரோன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ இனிமேல் தான் பிரச்சனை தொடங்க போகுதுன்னு சொல்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ மேலே செம்மகான்ல இருக்காரு. அந்த ஜாலி ரெட்டு நம்ம ஹீரோவை பழி வாங்கிறதுக்கு எந்திரிக்க முடியாமல் பெட்டில் படுத்து கிடக்கிறான். கழுத்தறுபட்ட நிலைமையில் மங்களா சீனுவும் உயிரோடு இருக்காரு. இதோட இந்த படம் முடிஞ்சுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.